லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில், லால் சலாம் திரைப்படம் பிப்ரவரி 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில். வட மாநிலங்களில் தேர்தல் அணுகுமுறை ஒரு விதமாகவும், தென் மாநிலங்களில் பொது தேர்தலை அணுகும் விதமும் வெவ்வேறாக இருக்கின்றன. இதன் அரசியல் என்ன? புதிய தலைமுறையின் நிகழ்ச்சி பிரிவு எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் ஜென்ராமுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். வட இந்தியாவில் ராமர் கோயில் விவகாரத்தை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சியும், தென்னிந்தியாவை பொறுத்தமட்டில் மாநில நிதி, மாநில உரிமைகள் உள்ளிட்டவைகளை முன்வைத்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள், இந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒரு பரப்புரை ஈடுபட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? வழக்கமா வந்து ஊழல் இல்லாட்டா வேற ஒரு விஷயத்தை முன்வைத்து தான் பெருசா கொண்டு போவாங்க, இந்த முறை இதை ஏன் வித்தியாசப்படுது? மக்களுடைய வாழ்க்கை வந்து இந்த 10 ஆண்டுகளில் பெரிய அளவில் முன்னேற்றம் அடையவில்லை அப்படிங்கறத இந்தியா கூட்டணி முன் வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே சமயம் ஒட்டுமொத்த உற்பத்தி வளர்ந்திருக்கிறது, நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படிங்கிற பிரச்சாரத்தை ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இரண்டுக்கும் இடையில எமோஷனலான இஷ்யூஸ், உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய உணர்ச்சி மயமான பிரச்சனைகளை முன்வைத்து வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி நிறைய பிரச்சாரம் செய்யறாங்கன்னு நீங்க சொல்றது உண்மைதான். ஆனால் அதற்கு மாற்றாக வாழ்க்கையிலிருந்து, அன்றாட வாழ்க்கையிலிருந்து, மனிதர்களுடைய மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து உள்ள பிரச்சனைகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் முயற்சி செய்யறாங்க. முழுமையாக அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களான்னு இன்னும் உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா வேலையின்மை, விலைவாசி உயர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தான் அவங்க முன் வச்சு பேசணும். அது மக்களிடத்துல பரவலாக போய் சேர்ந்திருக்கிறதா அப்படிங்கறது முழுமையாக தெரியல. ஆனால் ஒட்டுமொத்தமாக மாநிலங்களுடைய செயல்பாட்டையே முடக்கக்கூடிய அளவுக்கு கூட்டாட்சி தொடர்பான வேறு சில பிரச்சனைகள் இருக்கிறதையும் ஒரே நேரத்தில் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதன் விளைவாகத்தான் இந்த போராட்டங்களை, இன்று கர்நாடக முதலமைச்சர் நடத்தக்கூடிய போராட்டமும், நாளைக்கு கேரள முதலமைச்சர் நடத்தக்கூடிய போராட்டமும், தமிழ்நாடு முதலமைச்சர் கேரள அரசு நடத்தக்கூடிய அந்த போராட்டத்திற்கு, கேரள முதல்வர் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும் அந்த இடத்துலேருந்து தான் வர வேண்டியதாக இருக்குது. செயல்பட முடியாமல், மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை செய்ய முடியாமல் வரி பகிர்வுல பாரபட்சம் காட்டுகிறது மத்தியில் ஆளக்கூடிய அரசு அப்படிங்கிற பிரச்சனையை ஹைலைட் பண்றாங்க மக்களிடத்துல. அப்படின்னு தான் இந்த போராட்டங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கு. அந்த போராட்டங்களில் நியாயமான கோரிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அது தேர்தல் நேரத்தில் இருக்கிறதுனால, தேர்தல் நேரத்தில் இருக்கிறதுனால தான் இந்த போராட்டங்களை நடத்துகிறார்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால இந்த அரசியல் வேண்டுமென்றே அரசியல் படுத்துவதற்காக இந்த முழக்கங்களை முன்வைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் அதுக்குள்ள பலரால் எழுப்பப்படுகிறது, உண்மைதான். ஆனால் எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனைகளும் இருக்குது, குறிப்பான பிரச்சனைகளும் இருக்குது, எல்லாம் கலந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அதுல தேர்தல்ங்கிற விளைவும், தேர்தலுக்கான பிரச்சாரமாக இது மாறக்கூடிய விளைவும் அதற்குள்ள இருக்குங்கிறது உண்மைதான். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில், லால் சலாம் திரைப்படம் பிப்ரவரி 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.